Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன அப்படினா இஞ்சி தீயில் வைக்க போறோம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படினா ஒரு பெரிய இஞ்சி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய இஞ்சி எடுத்துறோம். அத சின்ன சின்னதா அப்படியே ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 10 கணம் பூண்டு, கொஞ்சமா ஜீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா வறுத்த தேங்காய். இந்த தீயில் வச்சி நம்ம ஒரு வாரம் வரை வச்சி சாப்பிட்டாலும் அது கெட்டு போகாது. அதனால தான் தேங்காய் வறுத்து சேர்த்திருக்கோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். फर्स्ट और पात्र कुछ एण वि सूडान इंजी एना सेतको सूडा इंजी सेतकल अद पू सेतकल ना पचल कुछ अभी एल वद वोचल वद ना वासन वो नम ना वदचल इन कलर वह उड़ने நாம வந்து எடுத்து வச்ச தேங்காவை சேர்த்து வறுத்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க ஜீரகம் கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து ஆற வச்சி மிக்ஸில அரைச்சி எடுத்துட்டு வந்தறலாம். நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. கொஞ்சமா தண்ணி விட்டு இனி நம்ம இதல தேவையானதை ஃபர்ஸ்ட் mix பண்ணிடுவோம். கொஞ்சமா மஞ்சள் தூள், காரத்துக்கேத்தபடி வத்தல் பொடி, குருகரண்டி நிறைய, நம்ம வந்து மல்லி பொடி சேக்கணும். இனி இது கூட ஒரு ஒரு இது ஃபுல்லாவே புளியை கரைச்சி ஊத்திக்கணும். ஒரு பெரிய புளிய எடுத்தா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இனி இத கைய வச்சி நல்லா கரைச்சிரலாம். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சி கடுகு போட்டுறலாம். எண்ணெய் ஊத்தி அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவே பொரிஞ்சதோம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இஞ்சியையும் சேர்த்துக்கலாம். இனி இது நல்லா கொதிச்சி கொஞ்சம் தண்ணி எல்லாம் வத்தணும். அப்பதான் அது டேஸ்டா இருக்கும். இத நம்ம பாத்தீங்கன்னா ஒரு வாரம் வரை வெளிய வச்சி நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான இது. நான் இது இனி வத்தி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காண்கிறேன். இது வந்து வாயு தொல்லை, திரும்ப அதுக்கு ஒரு பாத்தீங்கன்னா வயிறு பிரச்சனை இருக்குறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து கொஞ்சமா சாதம் எடுத்து கொஞ்சமா இத வச்சி வரவி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இத வச்சி வாரம் ஒரு முறை இத வச்சி சாப்பிட்டா அவங்களுக்கு வயிறு சம்பந்தமா எந்த பிரச்சனையும் வராது, நெஞ்செரிச்சல் எதுவுமே வராது. இது வந்து நம்ம நல்ல ஹெல்தியான ஃபுட். இதுல வெறும் இஞ்சி பூண்டு தான் சேர்த்திருக்கிறதுனால ரொம்ப நல்லது. நல்ல கொதிச்சி நல்ல வத்தியாச்சி. இனி இத நம்ம எடுத்து வச்சிர வேண்டியது. சாப்பாடு கூட அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். பாருங்க டேஸ்டான கலர்ஃபுல்லான இஞ்சி தீயல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்க இந்த அளவுக்கு பதமா இருந்தா போதும். அப்பதான் இது வந்து சாதத்து கூட வச்சி சாப்பிட்டு டேஸ்டா இருக்கும். இது ரொம்ப வந்து காரலாம் செய்யாது. அதனால குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் இது கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டானது, சாப்பிடுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மேல வீடியோ பார்க்க நோட்டிஃபை சிம்பிளை கிளிக் பண்ணி வைங்க. ரொம்ப நன்றி.